வாங்க, அம்மா பிளஸ் பாட்டி 180 வருட பழமையான அத்தனையும் ஆரோக்கியம் பாரம்பரிய சமையலம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ஈரல். ஆட்டு ஈரல் வந்து நம்ம எப்படி அதை ஒரு கிரேவியாக பண்ண போகிறோம், அதுக்கிட்ட நம்ம வந்து தாளிக்க வேண்டிய பொருள் பாருங்கள். இந்த அளவுக்கு பட்டை வச்சுருக்கேன், கிராம்பு வச்சுருக்கேன், 2 ஏலக்காய் வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஸ்டார் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பாருங்கள் 2 பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கல்பாசி பூ வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து போடலாம். பாருங்கள் பட்டை போடுறேன். கொஞ்சம் நான் கடலெண்ணெயில் தான் இதை பண்ண போகிறேன். கொஞ்சம் கடலெண்ணெய் காயுது. இந்த அளவுக்கு எண்ணெய் வேணும், ஏன்னா நம்ம வந்து அந்த ஈரலை, அதாவது லிவரை வந்து எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். நான் பட்டை போடுறேன். ஓகே, 2 கிராம்பு போடுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கல்பாசி போடுறேன், ஏலக்காய் போடுறேன், 2 ஏலக்காய் போடுறேன், பிரிஞ்சி இலை போடுறேன், வெங்காயம் போடுறேன். வாங்க, நம்ம அம்மா பிளஸ் பாட்டி 180 வருட பாரம்பரிய அத்தனையும் ஆரோக்கியம் சமையலில் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஆட்டு ஈரல் கிரேவி பார்க்குறோம். இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாம் மசாலா, அந்த வெங்காயம் போட்ட மசாலாலாம் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஈரல் சேர்க்க போகிறேன். இந்த ஈரல் வந்து கட் பண்ணணும்னா நீங்கள் கடையில் வந்து முழுசாக வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, 1/2 கிலோனா 1/2 கிலோ, 1/2 கிலோனா 1/2 கிலோ, அதை அவங்ககிட்ட அவங்கள வெட்ட சொல்லாதீங்க, அது சுத்தம் கிடையாது. ஈரலில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் 7-8 தடவை முழுசாகவே கழுவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கையிலையும் ஒட்டாது. இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீட்டாக வெட்டலாம். இதில் இருக்கிற இது வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து இதை முக்கியமாக வந்து இதை நறுக்கிட்டு கழுவக்கூடாது, அதுக்கு தான் இத்தனை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் போட்டேன், இதில் இந்த தண்ணியும் சேர்த்துடலாம், ஏன்னா நான் 7-8 தடவை கழுவி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு கிடச்சிதுன்னா அதை நீங்கள் இப்போ தாராளமாக இதில் சேர்க்கலாம். கொழுப்பெல்லாம் வந்து அளவாக சாப்பிட்டா ஆரோக்கியம் தாங்க. இதை வந்து நம்ம அந்த எண்ணெயிலேயே அந்த பட்டை கிராம்பு அந்த மசாலா வெங்காயம் ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதை வந்து இந்த அளவுக்கு வதங்கிட்டோம், ஆனால் இதை வந்து நம்ம இனிமேல் மூடி வச்சு ஸ்லோவில் வேகட்டும். இது வாங்க, நம்ம அத்தனையும் ஆரோக்கியம் அம்மா பிளஸ் பாட்டி 180 வருட பாரம்பரிய பழமையான சமையலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எஸ் கிச்சனில். இப்போ பாருங்கள், நம்ம போட்டோம், எல்லாம் தாளித்தோம், தாளிக்கிற பொருளை காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து லிவரை எப்படி வாங்கணும், எப்படி கழுவணும், எப்படி கட் பண்ணணுங்கிறத கூட உங்களுக்கு சொன்னேன். இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தேவையான நான் கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ, அப்போ தான் நல்ல உப்பு பிடிச்சி நல்ல உப்பு காரமும். இதில் வந்து நீங்கள் ஈரல் வாங்கும்போது அந்த கறிக்கடையில் கொஞ்சமாக கொழுப்பு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அந்த கொழுப்பு இதில் சேர்த்திங்கன்னா கொழுப்பு வந்து அளவாக சாப்பிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து வீட்டு வேலையும் செஞ்சிங்கன்னா ஆரோக்கியம் தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அதில் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கோம் பாருங்கள். மஞ்சப்பொடி இதுக்கு கூடுதலாக கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும், ஏன்னா இது வெந்து வரும்போது அந்த இதில் அந்த பிளட்டெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இது வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் மஞ்சப்பொடி. ஓகே, இது பாருங்கள், இது வந்து பாருங்கள் எஸ் கிச்சனோட வரமிளகாய் தூள் பாருங்கள். இது போடுறேன், இந்த அளவுக்கு சேர்க்குறேங்க. இது சமையல் மட்டும் இல்லைங்க, எஸ் கிச்சனில் மசாலா வகைகள் எப்படி அரைக்கணும், எப்படி பதப்படுத்தணும், ஸ்டோரேஜ் பண்ணணுங்கிறதெல்லாம் வர வீடியோவில் வந்துகிட்டே இருக்கு.
பாருங்க அட்டகாசமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் வேகட்டும், ஸ்லோ ஃப்ளேம்ல தாங்க வைக்கணும். வாங்க அத்தனையும் ஆரோக்கியம் எஸ் கிச்சனில் வந்து அத்தனையும் ஆரோக்கியம். இது வந்து வறுவல் மசாலா. அப்போ தான் நீங்கள் பார்த்தது வரமிளகாய் தூள் தான் நீங்கள் பார்த்தீங்க. இங்கே பாருங்கள் அது நான் போட்டது வரமிளகாய் தூள், அதாவது காஷ்மீரி சில்லியும் நம்ம காரத்துக்கான மிளகையும் ரெண்டையும் சேர்த்து கலந்து அரைச்சது, அதனால தான் அவ்வளோ கலராக இருக்குது. இப்போ நான் போட போகிறது வறுவல் மசாலா. இது எப்படிங்கிறது எஸ் கிச்சனில் வரும் இதில் நான் பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட நான் 20 பொருள் சேர்த்துருக்கேங்க. பாருங்க இதில் இவ்வளவு சேர்க்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஒரு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நான் இந்த ஒரு தக்காளியில் வந்து பாதியை வந்து இப்போ சேர்க்குறேன். இதில் அப்போ இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு சுவையோட இது வந்து குக் ஆகும். வேகட்டும், இந்த பாருங்க நான் சோம்பை வந்து மறந்ததுனால இப்போ சோம்பு வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வந்து அந்த ஈரல் வெந்துக்கிட்டு இருக்க அதில் வந்து இதை எல்லாத்தையும் அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்க்கிறத காட்டுறேன். இப்போ நான் அதையும் அமில தான் நான் அரைக்க போகிறேன். நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க அம்மா ப்ளஸ் பாட்டி 180 வருட அத்தனையும் ஆரோக்கியம் சமையல் வந்து இதில் நம்ம வந்து ஈரல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈரல் கிரேவி பண்ணுறோம், எஸ் கிச்சனில் தயாராகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் உங்கள் நீங்கள் பார்த்தீங்கல்ல நான் எப்படி தாளித்தேன், ஈரலை எப்படி போட்டேன்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு ரெடியான உடனே இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பூன் ரெண்டாவது ஸ்பூன் புளி கரைச்சி வச்சதுக்கான புளி சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம். ஏன்னா இதை நம்ம வந்து ஈரல் கிரேவின்னு சொல்லியிருக்கோம், அதனால் இது ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்குதில்லை. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலா தூள் எவ்வளோ சேர்க்குறேன்னு பாருங்கள், ஒரு சிட்டிக்கை தான் சேர்க்குறேன். ஓகே, இது வெரி பவர்ஃபுல். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஈரல் கிரேவி முடிய போகுது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக பாருங்களேன் எவ்வளோ வேணும், கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் தான் இருக்கும் அது பன்னீர் துண்டுகள். ஏன்னா இந்த லிவர் மசாலாவோட இந்த பன்னீர் துண்டுகள் வந்து நல்லா அந்த கிரேவி ஒட்டி பிடிச்சி அவ்வளவு சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதனால தான் இந்த பன்னீர் துண்டுகளை சேர்க்குறேன். அட்டகாசமாக இருக்குங்க இந்த சமையல். இந்த லிவர் கிரேவி அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, சப்பாத்தி என்ன வேணால், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. இது நம்ம பன்னீர் போட்டு ரொம்ப வந்து ரொம்ப நேரம் விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா போதும். நான் அடுப்பை குறைச்சிட 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். அப்போ இந்த மசாலா பன்னீரில் சாரம் டக்குன்னு பாருங்க. நம்ம வந்து ஆரோக்கியம் அத்தனையும் ஆரோக்கியத்தில் வந்து நம்ம ஈரல் கிரேவி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து பன்னீரும் சேர்த்துருக்கேன், அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த அத்தனையும் ஆரோக்கியம் சமையல் வீடியோ ஈரல் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதை விட ஒரு சூப்பர் டூப்பரான ஆரோக்கிய சமையலில் அத்தனையும் ஆரோக்கியங்கிற தலைப்பில் அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.